ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் வந்து 18th பார்க்க போகிறோம். அதாவது 18th கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து இந்த கிளாஸில் வந்து உள்பாவாடை, பாட்டியோட உள்பாவாடை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போல்லாம் யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணுறது கிடையாது, ஆனால் இது வந்து நம்ம கிளாஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி வந்து பட்டுப்பாவடை இருக்கு இல்லையா, பெரிய பிள்ளைங்களுக்கு இந்த நாடா டைப்பில் எல்லாம் பட்டுப்பாவடை இருக்கு இல்லையா, அதோட பேசிக் இது. சரிங்களா, பெட்டிகோட்டோட பேசிக் எது, பெட்டிகோட் தைக்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் நிறைய கேள்வி கேட்குறேன், யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஷிம்மி வந்து எதோட பேசிக்கு, பெட்டிகோட் வந்து எதோட பேசிக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ட்ரௌசரோட கட்டிங் வந்து எதோட பேசிக்குன்னெலாம் நான் ஒரு 3-4 கேள்விக்கிட்டே கேட்டிருக்கேன், யாரும் கமெண்ட் பண்ணலை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பாட்டியோட உள்பாவாடை வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு நாடா டைப்பில் பட்டுப்பாவடை ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டுப்பாவடைக்கோட பேசிக் தான் இது. சரிங்களா, இது வந்து அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு டயக்ராமு. ஓகேவா, மெஷர்மெண்ட் வந்து ஹைட்டு 36+ வந்து 1 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்கு, இடுப்பு சுற்றளவு வந்து 40+ வந்து 1 இன்ச் வந்து நான் எதுக்குன்னு தைக்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன், 41 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. சரிங்களா, இப்போ வந்து நமக்கு தேவையான 2 மெஷர்மெண்ட்டு இந்த தான், இதுதான் அந்த ஃப்ளீட் வைக்கிறதோட டைப்பு. நீங்கள் ஒரு சைடில் போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல நம்ம சின்னதாக மடித்து தைக்கணும். ஏன்னா நம்ம இந்த சைடையும் இந்த சைடு சேர்த்து வந்து தைக்க போகிறோம்ல, அப்போது ஓப்பன் வைக்கிறப்போ அந்த இடத்துல பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி சின்ன ஃபோல்டிங் வச்சு நம்ம தைப்போம், அதுக்காண்டி தான் இது. சரிங்களா, அவ்வளோதான், இதுதான் வந்து இந்த 2 மெஷர்மெண்ட்டு தான் வந்து இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு. பாட்டியோட உள்பாவடை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது பார்க்காதவங்க இப்போ நான் தைக்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க கட்டிங் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வேஷ்டி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, வேஷ்டியில் நான் கரைப்பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். சரிங்களா, கரைப்பகுதி ஃபுல்லாகவே கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளீட்டு வச்சுட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஹைட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஹைட்டு ஹைட்டு வந்து 36+1 இன்ச் கரெக்டாக எடுத்துக்கோங்க. தெரியுதா, இவ்வளோ இடம் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த இருக்கா. இப்போ வந்து இந்த இடத்த வந்து நான் வந்து மார்க் பண்ணி தொடர்ந்து 36 இன்ச்சாக நான் கொஞ்சம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலான் இருக்கேன். முதல்ல 36 இன்ச் வந்து நார்மல் ஹைட்டு, அந்த 1 இன்ச்சு சேர்த்து 37 இன்ச் ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்டே வரலாம். இப்படியே நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தொடர்ந்து டே கொஞ்சம் பக்கத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, பண்ணி கட் பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா, இது நம்ம ஃப்ளீட்டு வைக்கிறத பொறுத்து. சரிங்களா, ஃப்ளீட் வந்து நம்ம ஒரே சைஸாக வச்சிட்டோன்னா அதுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. சரிங்களா, அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்படி கட் பண்ணுறப்போ நமக்கு அப் அண்ட் டவுன் வந்து வராது, ஒரே ஈவனாக வந்து கிளாத் வந்து வரும். அதுக்காண்டி தான் இப்படி மார்க் பண்ணி பண்ணி கட் பண்ணுறது.
ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இது வந்து இப்போ பொறுமையாக நீங்கள் பழகிறப்போ இதோட இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஒரு சின்ன இடத்துல நம்ம மெஷர்மெண்ட்டு மாறினாலுமே நமக்கு வந்து அளவு வந்து மாறிடும். அதுக்காண்டி தான் இப்படி மெஷர்மெண்ட்டு எடுத்து உங்களுக்கு இது பண்ணுறது, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, கிளாத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா, இந்த இருக்கா இந்த இடத்துல இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. சுருக்கத்தெல்லாம் இப்படி எடுத்து நல்லா விரிச்சிட்டு கிளாத்தை வந்து இப்படி போட்டுருங்க. இப்படி கரெக்டாக எடுத்து போட்டுட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி கூட கிளாத்தை போட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஹைட்டை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம், இன்னும் வித்து வந்து நம்ம ஃப்ளீட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம், ஒரு அவசரமும் இல்லை, சரிங்களா? இப்போ வந்து நான் இவ்வளோ கட் பண்ணி எடுத்து ஓரம் போட்டுக்கிறேன். இப்போது நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, இந்த இருக்கா ஏதாவது ஒரு ஓரத்தில் நம்ம ஒரு இன்ச் வந்து விட்டுறலாம், சரிங்களா? ஒரு இன்ச் வந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் வந்து விட்டுருங்க, அதுக்கப்புறமும் ஒரு இன்ச் வந்து, அதாவது மொத்தத்தில் 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு, 3 இன்ச்சுக்கிட்ட விட்டுருங்க ஸ்டார்டிங்கில், சரிங்களா? விட்டுட்டு அதில் இருந்து நம்ம ஃப்ளீட் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே நம்ம ஃபஸ்ட்டு வரலாம். இப்படி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கிறது ஃப்ளீட்ஸ் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும், சரிங்களா? ஈவனாக இருக்கும், அதுக்காண்டி தான் இப்படியே நீங்கள் கண்டினியூவாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கா சென்டர் ஃப்ளீட்டை எடுத்து பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு, 1, 2, 3, சரிங்களா? பாருங்கள் முதல்ல 3 இன்ச்சு விட்டுருக்கோம், விட்டுட்டு அடுத்தது 1, 2, 3 அப்படின்னு நம்பர் போட்டுக்கோங்க, சரிங்களா? 2வது ஃப்ளீட்டை எடுத்து பிடிச்சிக்கலாம். இப்போ 1, 3 வந்து டச் ஆயிடுச்சா, இது வந்து 4வது ஃப்ளீட்டில் வந்து வச்சிடும். இப்படி நீங்கள் வந்து ஃப்ளீட் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த சைஸில் ஃப்ளீட் வேணுன்றவங்க இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே நீங்கள் வந்து ஃப்ளீட் வந்து வச்சுட்டே வர வேண்டியதான், அவ்வளோதான். இல்லை 1 இன்ச்சு வச்சாலும் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, 1 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ஒரு ஃப்ளீட் இங்கே இருக்கா, இந்த இடத்துல ஃப்ளீட் வந்து முடியுது. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் சென்டர் டச் பண்ணி நம்ம அடுத்த ஃப்ளீட் வந்து வச்சுக்கலாம். 1 இன்ச் கூட நீங்கள் ஃப்ளீட் வந்து எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1.5 இன்ச் ஃப்ளீட் வந்து பட்டுப்பாவடைக்கெலாம் சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து இப்படியே நாளும் எடுத்துக்கலாம், 1 இன்ச்னாலும் நல்லா தான் இருக்கும், ஓகேவா? இப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ச்சாக மார்க் பண்ணி பண்ணி இப்படியே கொண்டு வர வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, தெரியுதா? ஓகேவா? இப்போ அடுத்தது நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு எடுத்துருந்தாலும் ஒரே அந்த 1.5 இன்ச்னா கடைசி வரைக்கும் அந்த 1.5 இன்ச்சே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இடையில வந்து மாற்றாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு இதில் நீங்கள் இதே வந்து கைத்தையலாக கூட போட்டுக்கிட்டே வரலாம், ஓகே? மறுபடியும் நான் அதே 1.5 இன்ச்சே மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கண்டினியூவாக மார்க் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு ஃப்ளீட்ஸ் வச்சுட்டே வந்துடலாம், சரிங்களா? நம்ம வந்து கொஞ்சமாக தானே மார்க் பண்ணோம், அதனால தான்.
டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போகிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஒரு ஒரு விஷயமாக நம்ம கற்றுக்கிறது, நம்ம தைக்க தைக்க ஒன்று ஒன்றா இன்னொன்று தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸோட நம்ம இதுக்கு முன்னாடி தைச்ச எல்லாமே நமக்கு ஃப்யூச்சரில் வந்து தேவைப்படும், அதுக்காண்டி தான். சரிங்களா, இப்படியே நீங்கள் கண்டினியூவாக மார்க் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்க போகிறோம். எத்தனை 41 இன்ச்சுக்கு வந்து ஃப்ளீட் வந்து நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா, இப்போது இந்த இருக்கா மறுபடியும் இந்த இடத்துல ஃப்ளீட் முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த இடத்துல ஒரு மார்க்கிங், இந்த இடத்துல வரும். இப்போ இந்த சென்டரை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, மறுபடியும் அதே சென்டர் பிடிச்சி நம்ம வச்சு நானாவது உங்களுக்கு பின் பண்ணி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டெய்லரிங் கிளாஸில் இதை வந்து நீங்கள் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, தச்சு தச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே அளவுக்கு கொண்டு வர்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பின் பண்ணுறனால நமக்கு கொஞ்சம் ஒரே ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வந்து பிரிக்கணுன்னாலும் பிரிச்சுக்கலாம். சரிங்களா, கொஞ்சம் இறக்கியே குத்திக்கோங்க, ஏன்னா மேலே தான் வந்து நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஓகேவா, ஸோ கொஞ்சம் இறக்கினாலுமே 1/2 இன்ச் மேலே கேப் விட்டுட்டே வந்து குத்திக்கோங்க, ஏன்னா தைக்கிறப்போ பிரிக்கிற மாதிரி ஆயிரும்ல. அதுக்காண்டி அது முதலே நம்ம எல்லாமே சரி பண்ணிட்டோன்னா தெரியாது. அப்புறம் உட்காந்து தைச்சிட்டு இருக்க நேரம் பிரித்தோன்னா அளவு மாறிடுச்சுன்னா மறுபடியும் எடுத்து கீழே வச்சு அதை வந்து பிரித்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். மறுபடியும் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்படி 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஃப்ளீட் வந்து பெருசு வேண்டாம் அப்படின்றவங்க சின்னதாக கூட 1 இன்ச் வரைக்கும் 1 இன்ச் ஃப்ளீட் கூட நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து, சரிங்களா, கிளாத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து நேராக வச்சுக்கோங்க, நம்ம 17.5 இன்ச்கிட்ட வந்துட்டோம். சரிங்களா, இன்னும் நமக்கு 17 இன்ச்கிட்ட தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி ஃப்ளீட் வந்து மார்க் பண்ணி பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, நான் இதே அளவுக்கு ஃப்ளீட் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போது நான் வந்து ஃபுல்லாக அதே மாதிரி டாட் வச்சு ஃப்ளீட் வந்து வச்சு எடுத்துட்டேன், உங்களுக்கு அளந்து காட்டுறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இன்ச் விட்டுருக்கோம், அதே மாதிரி எண்டுலேயும் ஒரு 3 இன்ச் வந்து விட்டுட்டு நம்ம வந்து பாருங்கள் 41 இன்ச் கரெக்டாக 41 இன்ச் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஹைட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எத்தனை மீட்டர் வந்து பார்க்கணும் அப்படின்னா, இதே இதில் அடியில் வந்து ஃப்ளீட்டெல்லாம் இருக்காது, வெறுமனையாக தானே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எத்தனை மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். நூறு சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர் சரிங்களா. இப்போது 100 இந்த இடத்துல முடியுது. ஸோ நம்ம மறுபடியும் பிகினர்ஸ் இல்லையா, நம்ம இந்த இடத்துலருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டேப்பை வந்து மறுபடியும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ 1 மீட்டர் வந்துருச்சு. கிளாத் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியணும்ல. இதுவே நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஃப்ளீட் வச்சா இன்னும் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து ரேஷன் வேஸ்டில் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா. 2 மீட்டர் அடுத்தது 2 மீட்டர் 90 பாயிண்ட் சரிங்களா, 89 பாயிண்ட். 3 மீட்டர் கிட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. 3 மீட்டர் கிட்ட நம்ம கிளாத் வந்து யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ வந்து இதுக்கு வந்து மேலே வந்து நாடா தைக்கணும்ல, அப்போ 41 இன்ச் சரிங்களா, வேஸ்ட் லைன் வந்து 41 இன்ச். அப்போது இந்த சைடு எக்ஸ்ட்ரா ஒரு 10 இன்ச்சும் இல்லை, அந்த சைடு ஒரு 10 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 40 கூட 20 கூட்டுறப்போ 60 இன்ச்சு சரிங்களா. 60 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஹைட்டுக்கு 3 இன்ச்சு வித்துக்கு நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா. இப்போது நான் இந்த இருக்க கிளாத்தை வந்து ஃபோல்டிங்கில் இந்த பீஸில் ஹைட் வந்து நம்ம கம்மி பண்ணுறப்போ கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஃபோல்டிங் போட்டுட்டு 32 இன்ச்சு சரிங்களா, 32 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அடியிலே ஒரு பீஸ் இருக்குல்ல, அதில் 32 மேலே 32னா 64 இன்ச்சு வரும். நான் வந்து அதையே எதுக்கு சொல்கிறேன், இப்போது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 32 இன்ச்சுக்கு நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 3 இன்ச்சு ஹைட்டுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் 3 இன்ச்சு, ரெண்டு பீஸும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம இந்த 32 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு, பீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பீஸ் தான் வந்து நமக்கு மேலே வந்து போர்ஷனில் வந்து நம்ம வைக்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை எப்படி தைக்கணுன்றதை காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து எல்லாத்தையும் நேராக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே தள்ளி நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஸ்டார்டிங்கிலருந்தே தான் நீங்கள் வந்து தைக்கணும் சரிங்களா. தச்சு அந்த குண்டூசியெல்லாம் வந்து பின்னெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே வந்து இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டுட்டு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து நேராக எடுத்து நீங்கள் வந்து தச்சுக்கோங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், குண்டூசியை வந்து கொஞ்சம் இறக்கி பின் பண்ணிக்கோங்கன்னு. தைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான். இப்போ இறக்கி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இப்போது இந்த மாதிரி கிளாத்தை நல்லா நேராக எடுத்து விட்டுறோம், ஏன்னா அடியிலலாம் மடங்கி இருக்கும், அது நமக்கு வந்து தெரியாது, நம்ம வாட்டுக்கு தப்போம்.
இப்போ இதுவுமே கஷ்டமாக இருக்குன்றவங்க என்ன பண்ணுங்கள், செயின் தையல் போட்டுக்கோங்க. செயின் இப்போ பின் பண்ணிவிட்டு ஒரு செயின் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தச்சுக்கலாம். நான் பின்னோடையே உங்களுக்கு வந்து தச்சு காட்டுறேன். நான் எப்படி எடுத்து எடுத்து விடுறேன்னு பாருங்கள். அந்த இதெல்லாம் நான் வந்து நேர் நேராக எடுத்து விடுறேன். எல்லாருக்கும் நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே இது எல்லாத்தையும் எடுத்து விட்டு கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தைப்பாங்க, சரிங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கும் அது வந்து எதையும் யோசிக்காதீங்க, ஓகேவா? கரெக்டாக எல்லாம் எடுத்து விட்டுட்டு தைங்க. இப்படி இழுக்கும் நம்ம கீழே வந்து கிளாத். இப்போ எனக்கே ஒரு இது ஃப்ளீட் வந்து பிரிஞ்சிருச்சு பாருங்கள். அதை நான் எப்படி லெவல் பண்ணுறேன், அதே அந்த ஃப்ளீட் கணக்கை வச்சு இது பண்ணிக்கோங்க. வச்சு நல்லா பின்னெல்லாம் உள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிங்க. கிளாத் வந்து நேராக இருக்கணும், சரிங்களா? அப்படி வச்சு நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா தான் இதை வந்து தைக்க முடியும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுருங்க. எடுத்ததுமே வந்து ஃப்ளீட்டை வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டிங்கன்னா இது வந்து நமக்கு பிரியவே பிரியாது, சரிங்களா? இப்போது கட் பண்ணி எடுத்துட்டு குண்டூசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதோட ராங் சைடு வந்து நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ராங் சைடு எடுத்துட்டு நான் வந்து இதுக்கு வந்து 8 இன்ச்சு சைடில் வந்து ஓப்பன் வந்து 8 இன்ச்சு விடலான் இருக்கேன், சரிங்களா? 8 இன்ச்சு விட்டுட்டு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி தச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இது தச்சுக்கோங்க. முடிக்கிறப்போ அந்த ஷார்ப்னஸில் முடிங்க. நான் இப்போ எப்படி முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து முடிச்சுக்கோங்க. இதே இது இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி தான், எந்த சைடு நம்ம வந்து மடிச்சிருக்கோமோ அதே சைடில் தான் வந்து நம்ம இந்த இது தைக்கணும், சரிங்களா? ஒரு சைடு நம்ம மேலேருந்து தைக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு நம்ம கீழேருந்து தைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே 8 இன்ச்சு தான் எடுக்கணும். எடுத்து இதே மாதிரி ஃபோல்ட். இப்போது அப்படியே நம்ம அந்த 8 இன்ச்சை நம்ம வந்து தைச்சிக்கலாம், சரிங்களா? தலைகீழ தைக்கணும்னு சொன்னால அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுலேயும் ராங் சைடில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல, ஸோ அதுதான் ராங் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எனக்கு த்ரெட்டு கட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் மறுபடியும் அதை தச்சு காட்டுறேன், சரிங்களா? இப்போது எந்த பக்கம் நம்ம தச்சுருக்கோமோ அதே சைடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே சைடு நம்ம வந்து இப்போது இந்த பக்கமும் அதை வந்து மடித்து வந்து தச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு சைடில் வந்து ராங் சைடில் தான் ஏதாட்டு ஒரு சைடில் நம்ம வந்து ஒர 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வந்து தச்சு எடுத்துடலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி தச்சு நீங்கள் எடுக்கிறது. இப்படியே நீங்கள் வந்து தச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ரேஷன் வேஸ்ட்டுன்றனால கொஞ்சம் சுருக்கு இருக்கதா செய்யும், ஸோ பயப்பட வேணாம், சரிங்களா? கிளாத்தோட குவாலிட்டினால கூட மடங்கும், ஓகேவா? இப்போது இது ராங் சைடில் வச்சுக்கோங்க. ராங் சைடில் நம்ம வந்து இப்போ வந்து இந்த பெல்ட்டை வச்சு அடித்து திருப்ப போகிறோம், சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த ராங் சைடு கரெக்டாக வச்சு இப்படி திருப்பணும். கிளாத்தும் இப்படி நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், நம்ம தச்ச இடத்த தான் நம்ம வந்து வச்சுருக்க போகிறோம், ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 10 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் விட்டுறலாம், சரிங்களா? 10 to 11 இன்ச்சு வரைக்கும் நம்ம விட்டுறலாம். 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 11 இன்ச்சு விட்டுட்டு அந்த 11 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்த நம்ம ஃபோல்டிங்கில் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து தச்சுக்கலாம். இப்போ ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பாவடை தச்சுருக்கோம்ல அந்த தையலுக்கு மேலேயே இதையும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த தையலுக்கு மேலே இருக்கணும், சரிங்களா?
பாருங்கள் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக எடுத்து விட்டு அரேஞ்ச் பண்ணி அந்த தையலுக்கு மேலே வைங்க, பொறுமையாக தையுங்க. இல்லை ஏதோ தைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கையில் வந்து செயின் தையல் போட்டுக்கோங்க, இல்லை குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட தையுங்க. சரிங்களா, குண்டூசியோட தேவை நமக்கு அதிகமாக இருக்கும், அதனால் குண்டூசி நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காண்டி தான் வாங்கிட்டே வந்தேன், இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்க்காண்டி தான் நான் வந்து குண்டூசியே வாங்கினேன். இப்போ நம்ம தச்சுட்டே வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போயிடலாம். ஸ்டார்ட் பண்ண இடத்துல இப்போது நான் வைக்கிற மாதிரியே பாருங்கள், அந்த பிசுரை மடக்கி நம்ம இப்போது ராங் ரைட் சைடுக்கு முன்னாடி திருப்பிடலாம். திருப்பிட்டு நம்ம இப்படி தச்சிடலாம். சரிங்களா, தெரியுதா? நல்லா ரீவன் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங்கிலருந்தே போகலாம், ஓரத்தில் வந்து தச்சுக்கலாம். தையல் அந்த பிசுரெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட்ஸு அப்புறம் வந்து ஸ்டிச்சிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பட்டுப்பாவடை வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்ஸ்கர்ட் பார்ப்போம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம பட்டுப்பாவடை தைக்கிறது எப்படிலாம் பார்க்க போகிறோம். இன்னும் போக போக வீடியோலாம் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் லைன் பை லைனாக ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து ரீவன் பண்ணி நல்லா பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஒவ்வொன்றுமே பேசிக்கெல்லாம் நம்ம முடிக்க ஆரம்பிச்சிட்டோம், இனி பேசிக்கெல்லாம் வச்சு தான் வந்து வீடியோ வந்து போக போக வரப்போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எது டவுட்னாலும் அப்போவே கமெண்டில் கேட்டு அப்போவே கிளியர் பண்ணிக்கோங்க. இப்படியே வந்து நம்ம அந்த தையலுக்கு மேலே வச்சு நம்ம தச்சுட்டே வர வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டுக்கு ஒரு தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையலை தான் நம்ம பெல்ட் வைக்கிறதையும் பெல்ட் ஃபினிஷ் பண்ணுறப்போவையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நல்லா போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ அப்படியே வச்சு தையல் போட்டே வந்துடுங்க. இப்போது கீழேயும் அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரியே வந்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்து முடிச்சாச்சு, இப்போ ராங் சைடை எடுத்துக்கலாம். ராங் சைடை எடுத்துட்டு நம்ம வந்து மேலே கரெக்டாக பெல்ட் சைடு வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கணும், வச்சுட்டு அந்த பெல்ட்டு ஸ்ட்ரைட் அந்த நம்ம வந்து தச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே ஒரு கிளாத்தோடு இன்னொரு கிளாத் வச்சு தைக்கிறப்போ நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கணும். சரிங்களா, போட்டு தச்சு இதை வந்து முடிச்சுருங்க. இப்போ ரெண்டாவது தையலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது தையலும் போட்டாச்சு. போட்டுட்டு கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம கிளாத்தை வந்து தச்சுக்கலாம். தச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், கீழே பார்டர் லைனில் பிசுறு இருக்குல்ல அதையும் தச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து தச்சதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். பாட்டி பாவாடைனா இப்படி தான் இருக்கும். சரிங்களா, பாருங்கள் நாடா வச்சு நம்ம வந்து தச்சு முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் பாவடை இருக்கும். ஹைட் வேணால் நமக்கு தேவையான அளவு கம்மி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ.